வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணியில் இரண்டாவது காண்டத்தில் 16வது படலமாக இடம்பெற்றது சேதையோன் வெற்றி படலம். சேதையோன் பெற்ற வெற்றியை கபிரியேல் தூதர் சூசேப்பரிடம் கூறுவதாக இப்பகுதி அமைந்துள்ளது. களரி மாநகருக்கு பெயர் வர காரணம் கடவுள் சேதையோனை தேர்ந்தெடுத்தது, போருக்கு படைகளை திரட்டுதல், போர்க்கள காட்சி, வெற்றி பெற்ற நிகழ்வு போன்றவை இப்படலத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இதனை கீழே காண்போம். கிணை நிலை முரசம் ஆர்ப்ப கீதையால் தெளிப்ப வேளில் பிணை நிலை கரிகள் சீர பிரி நிலை கரவை ஏங்க பனை நிலை புறவி ஆள படர் ஒலி களரி மோது ஊர் திணை நிலை புறத்தில் அன்னார் சிறந்த மண்டபத்தின் நின்றார். இதனுடைய பொருள் கிணையும் பறையும் முழங்க யாழ் கருவியிலே இசை எழும்ப கட்டப்பட்டிருந்த யானைகள் பிளிர கன்றுகளை பிரிந்த பசுக்கள் ஒலி எழுப்ப பந்தியில் பிணிக்கப்பட்ட குதிரைகள் கனைக்க என்று இவ்வாறு பல்வேறு ஒலிகளுக்கு இடையே களரி என்ற ஊர் அமைந்துள்ளது. ஊரின் புறத்தே அமைந்த ஒரு மண்டபத்தில் வளனும் மரியும் தம் திரு குழந்தையோடு தங்கினர். பாடல் எண் 2. தாழ் உரு வருத்தம் ஓம்பி தலைவிரி கதலி முற்றி நீள் ஒரு கனிகள் மாந்தி நெடும் பசி பிரிவும் மாற்றி வாழ் ஒரு கதிரால் எங்கும் மல்கிய இருளை போழ்ந்து கோள் உரு திங்கள் வான்மேல் குளிர் முகம் காட்டிற்று அன்றே. இதனுடைய பொருள் நெடுந்தூரம் நடந்து வந்த பயணக் களைப்பை போக்கும்படி சற்று ஓய்வு கொண்டு பசியை போக்கும்படி வாழை மரத்தில் குலை தள்ளி முற்றிய கனிகளை உண்டு மகிழ்ந்தனர். இரவின் இருளை போக்கும் வகையில் முழு நிலாவானது ஒளியை பரப்பிய வண்ணம் தனது குளிர்முகம் காட்டி எழுந்தது. பாடல் எண் 3. கோள் கடைந்து அழுத்தினார்போல் கொள்ளு மணி அழுத்தி வைத்த தாழ் கடைந்து அழுத்தி பைம்பொன் தவள் கதிர் பவள தூணில் வாள் கடைந்து அழுத்தினார்போல் மதிசொறி பசும் பார்க்கற்றை பீழ் கடைந்து அழுத்தி பாயும் பெருங்கதிர் வளன் கண்டான். இதனுடைய பொருள் மண்டபத்தில் நவ கிரகங்களையே மணிகளாக கடைந்து எடுத்து பதித்தார்போல மணி தூண் ஒன்று அங்கு இருந்தது. இதன் அடிப்பகுதி பொன்னால் பொதிய பெற்றிருந்தது. இப்பவள தூணிலே நில ஒளியின் கிரணங்கள் அனைத்தும் ஒன்றாய்ப்பட்டு ஒளிர்வது போன்று பெரும் கதிரொளியை வளன் கண்டார். பாடல் எண் 4. மணி நிலை புறத்தின் வாயில் மணி கதிர் தூணும் நிற்ப அணி நிலை பவள தூண்மேல் அவிர் மணி பாவை நின்று பணி நிலை பசும் பொற்காலம் பதி மணி தீபமோடு துணி நிலை பசும் பூங்காந்தல் துணை கையில் தாங்கக் கண்டான். இதனுடைய பொருள் அழகு பதித்த நிலைபற்ற களரி மாபுரத்தின் வாயிலே நவ மணிகளின் ஒளிவீசும் அத்தூணும் இருந்தது. அழகிய அந்த தூணிலே ஒளிரும் மணிகளால் அமைந்த ஒரு பெண் உருவம் நின்றது. அழகிய வேலைப்பாடுகளை கொண்டு பொன்னால் ஆன எக்காலத்தை காந்தல் மலர் போன்ற தன் ஒரு கரத்திலும் மற்றதில் மணிகள் பதித்த ஒரு விளக்கையும் ஏந்தி அப்பெண் துணிவோடு நிற்பதை கண்டனர். பாடல் எண் 5. கதிர் எழும் உருவின் நின்ற கபிரியேல் தன்னை நோக்கி பொதிர் எழும் பவள தூண்மேல் பொன்மணி தீபம் காலம் எதிர் எழும் அணி பொற்பாவை ஏந்தியது உரைமோ என்ன பிதிர் எழும் கதிரின் வானோன் பிள்ளி மொழி பிளிட்டி சொல்வான். இதனுடைய பொருள் பேரொளியோடு அருவமாகி நின்ற கபிரியேல் என்ற வான தூதரை நோக்கி பொன்னாலான எக்காலமும் மணிகளாலான தீபமும் ஏந்தி நிற்கும் அழகிய இப்பாவையை பற்றி கூற வேண்டும் என வளவன் வேண்ட தேன் போன்ற சொற்களால் அவ்வானவர் பின்வருமாறு கூறுகிறார். 6 பாடல் முதல் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.